உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாயகத்தின் புகழ்பூத்த சிரேஷ்ட சட்டத்தரணி அமரர் திருமதி கௌரி சங்கரி தவராசா அவர்களுடைய வரலாற்று பதிவேடு வெளியாகின்றது. அது தொடர்பான விவரங்களோடு நாங்கள் இணைகின்றோம். சட்டத்துறையின் சரித்திர நாயகி சிரேஷ்ட சட்டத்தரணி அமரர் கௌரி சங்கரி தவராசா இலங்கை சட்டத்துறை வரலாற்றில் தனக்கொன்றோர் இடம் பிடித்த அஞ்சா நெஞ்சம் கொண்ட இரும்பு பெண்மணி. எட்டு திக்கும் தமிழின் வீரமும் தமிழின் வரலாற்று பதிவுகளும் பேசப்படும் காலகட்டத்தில், தாயகத்தில் இக்கட்டான கால சூழ்நிலையில் சட்டத்தின் பிடியில் அகப்படும் உறவுகளை மீட்டெடுத்த பெருமைக்குரிய அன்னையாக திகழ்கின்றார். சட்ட ரீதியற்ற முறையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த போராளிகள், ஊடகவியலாளர்கள், மருத்துவர்கள், கோவில் தர்மகர்த்தாக்கள், சுங்கத்திணைக்கள அதிகாரிகள், கடற்படை வீரர்கள், போலீஸ் அதிகாரிகள், அரசாங்க அதிபர்கள், கிராம சேவையாளர்கள், வங்கி முகாமையாளர்கள், அதிபர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட சமூகத்தில் இனமத பேதமின்றி கடந்த 35 ஆண்டுகளில் 1000-க்கும் மேற்பட்ட மனித உரிமை மீறல் மனுக்களையும் ஆட்கொணர்வு மனுக்களை உச்ச நீதிமன்றத்திலும் மேன்முறையீட்டு நீதிமன்றிலும் தாக்கல் செய்த பெருமைக்குரியவர். ஜாதி மத மொழி பேதமின்றி தன்னுடைய சேவையினை அனைத்து இன மக்களுக்கும் ஆற்றியிருக்கின்றார். சட்டத்தின்படி தன்னுடைய உரிமையினை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கிணங்க ஒரு குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்கு இணங்க சட்டத்தை ஒரு சேவையாக கையில் எடுத்து, அந்த சட்டத்துறையை எதற்காக கையில் எடுக்கின்றோம் என்ற அந்த செயலினை ஆற்றிய பெருமைமிகு திருமதி கௌரி சங்கரி தவராசா அவர்களை டியூப் தமிழ் நன்றியோடு காண்கிறது. டியூப் தமிழ் தமிழ் கொடியின் நட்பணி சேவையினை பார்த்து இவ்வாறு மக்களுக்கு சேவையை செய்யும் நிறுவனம் மக்களோடு மறுபடி இணைய வேண்டும் என்று மனதார வேண்டி எங்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டார். அவருடைய இறுதி மூச்சின் கணங்களில் கூட எங்களுடைய விடுதலை பேசப்பட்டது என்பது இங்கே வரலாற்று பதிவாகிறது. சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசா சண்முக சுந்தரம் யமுனாதேவி தம்பதிகளுக்கு 1955 ஆண்டு அக்டோபர் மாதம் 29 திகதி யாழ்ப்பாணம் அளவட்டியில் பிறந்தார். சகோதரர்களின் அன்புக்குரிய சகோதரியாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசாவின் பாசிமிகு துணைவியாரும் ஆவார். கௌரி சங்கரி தவராசா கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையின் சட்ட இளமாணி பட்டத்தினை பெற்றதுடன் இலங்கை சட்டக்கல்லூரியில் தனது இறுதியாண்டு சட்டக்கல்வியை பூர்த்தி செய்தார். இலங்கையில் சிறந்த ஆளுமைமிக்க பெண் சட்டத்தரணியாக அனைவராலும் போற்றப்படும் கௌரி சங்கரி தவராசா 1987 ஆண்டு ஜூன் மாதம் 1 திகதி உயர்நீதிமன்றில் சட்டத்தரணியாக பதவியேற்றார். அன்று முதல் இறுதி மூச்சு வரை கடந்த 35 ஆண்டுகளாக பல நூற்று கணக்கான வழக்குகளை முன்னின்று நடாத்தி வெற்றியும் கண்ட சாதனையாளர் அமரர் திருமதி கௌரி சங்கரி தவராசா 1984 ஆண்டு ஆணி மாதம் 16 திகதி ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசாவை மணமுடித்தார். தனது கணவரான ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசாவின் பூரண ஆதரவோடு நீதி, நியாயம், மனித உரிமைகள், ஜனநாயகம், சட்டத்தின் மீதான ஆட்சிக்காக அன்னார் முன்னெடுத்த மகத்தான சேவைக்கு கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகங்கள் சாட்சி கூறும். 1987 ஆண்டு ஜூன் மாதம் 1 திகதி உயர்நீதிமன்றில் சட்டத்தரணியாக ஆரம்பித்த அவரது சட்டத்துறை பயணம் கடந்த 35 ஆண்டுகளாக எழுச்சி கண்டு ஒரு பெண்ணாக தன்னுடைய துறையில் தலை நிமிர்ந்து எத்தனையோ உறவுகளுக்கு மறுவாழ்வு கொடுத்து இன்று வரலாற்றில் தலை நிமிர்ந்த நாயகியாக பதிவாகின்றார். வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்வில் சாதிப்பவர்கள் ஒரு சிலராகத்தான் இருக்கின்றார்கள். அந்த சாதனை பட்டியலில் தாயகத்தில் முதல் பெண்ணாக பேசப்படுபவர்களில் ஒருவராக சிரேஷ்ட சட்டத்தரணி அமரர் கௌரி சங்கரி தவராசா அவர்களும் திகழ்வார் என்பதில் ஐயமில்லை. சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசாவின் இத்தனை வருட கால சட்ட போராட்டத்தில் அதிக கவன ஈர்ப்பை பெற்ற சில வழக்குகள் குறித்த சுருக்கமான பதிவுகளை மேலோட்டமாக பட்டியப்படுத்தினால், தனியார் ஓய்வூதிய கொடுப்பனவு திட்டத்திற்கு எதிராக சுதந்திர வர்த்தக வலய ஊழியர்களினால் 30 திகதி மே மாதம் 2011 திகதி நடாத்தப்பட்ட போராட்டத்தில் போலீஸ் மற்றும் இராணுவத்தினரால் நடாத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலினால் படுகாயமடைந்த 14 ஊழியர்களின் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசாவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்குகள்,
சைட்டம் எனும் பெயரால் பிரபலமான தனியார் மருத்துவ கல்லூரி தொடர்பிலான விவகாரத்திலும் தீர்வினை எட்ட சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசாவின் அடிப்படை உரிமை மீறல் மனு ஏதுவானதாக அமைந்திருந்தது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ரியாஜ் பதியுதீன் கைது தொடர்பிலும் தடுத்து வைத்தல் தொடர்பிலும் அதனை ஆட்சேபித்து அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை தாக்கல் செய்தார். சிரேஷ்ட சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை ஆட்சேபித்து உயர் நீதிமன்றில் வழக்கு. ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை ஓர் அரசியல் கைதியாக சர்வதேச மன்னிப்பு சபை பிரகடனம் செய்துள்ளது. மரண தண்டனைக்கு எதிரான 11 அடிப்படை மனித உரிமை வழக்குகளை அவர் தனியாக தாக்கல் செய்திருந்தார். அதுபோலவே கொரோனா COVID-19 தாக்கத்தால் மரணித்தவர்களின் உடல்களை தகனம் செய்வதற்கெதிராக சமய நம்பிக்கையின் அடிப்படையில் தமது அடிப்படை மனித உரிமை பாதிக்கப்படுவதாக அவதிப்பட்டவர்களின் சார்பில் உடல்களை அடக்கம் செய்ய அனுமதி கோரி அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்குகளையும் தாக்கல் செய்திருந்தார். பிரதம நீதியரசராக இருந்த போது பதவி பறிக்கப்பட்ட ஷிராணி பண்டார் நாயக்கா அரசியல் ரீதியில் பழிவாங்கப்பட்டு நீதித்துறையின் சுயாபத்தியம் கேள்விக்குட்படுத்தப்பட்ட போது அதற்கெதிராக வீறு கொண்டெழுந்து நீதித்துறையின் சுயாதீனத்தை நிலைநிறுத்த முன்னெடுக்கப்பட்ட சட்ட போராட்டத்தில் இறுதி வரையும் கௌரி சங்கரி தவராசா முன்னணியில் அச்சமற்று அதிகாரத்துக்கு சவாலாக நின்றார். இலங்கை வரலாற்றில் எப்போதாவது மிக நியாயமாக செயற்படுகின்ற அதிகாரிகள் பொறுப்பான பதவிகளில் அமர்வார்கள். அப்படிப்பட்ட ஒருவர்தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளரான இலங்கையின் முன்னணி குற்றப்புலனாய்வாளர் ஷானி அபேசேகர. ஆட்சி மாற்றத்தின் பின்னர் கைது செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு பிணை பெற்றுக்கொள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றிலும் அவரது அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க உயர் நீதிமன்றிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிணை தொடர்பிலான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பொன்றினை அளித்து பிணையும் வழங்கியிருந்தது. இலங்கை பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் இந்நாள் உறுப்பினர்களான ரணில் விக்ரமசிங்க, ராஜித சேனாரத்ன, எஸ் பி திசாநாயக்க, ரவி கருணாநாயக்க, ரிஷாட் பதியுதீன், விஜயகலா மகேஸ்வரன், ஜெயானந்த மூர்த்தி, அரியநேந்திரன், சிவானந்தன் கிஷோர், சரவண பவன், செல்வம் அடைக்கலநாதன், சிவாஜிலிங்கம், கஜேந்திரன் ஆகியோரின் வழக்குகளையும் சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசாவே தாக்கல் செய்திருந்தார். முன்னாள் மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட போது அவர் சார்பில் தானே மனுதாரராக நின்று அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்தார். அரசியலமைப்பின் 20 திருத்த சட்டமூலத்திற்கு எதிராக 4 விசேட மனுக்களை உயர் நீதிமன்றில் தாக்கல் செய்தார். நம் நாட்டின் எதிர்கால அரசியல் ஸ்திரப்பாட்டில் 20 திருத்த சட்டம் மூலம் ஏற்படுத்த போகும் சிக்கல்களையும் அதிகார பிரச்சனையும் எச்சரிப்பதாக அந்த மனுக்கள் அமைந்திருந்தன. ஊடகங்களின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் விதமாக பல ஊடகவியலாளர்களின் வழக்குகளையும் முன்னின்று நடத்தினார். வீரகேசரி நாளிதழின் மூத்த பத்திரிகையாளர் ஸ்ரீகஜன் 1998 ஆகஸ்ட் மாதம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு 1999 நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார். ஈக்வாலிட்டி நிறுவனத்தின் உரிமையாளரும் நன்கு அறியப்பட்ட பத்திரிகை வெளியீட்டாளருமான வடிவேலு யசுகரனும் சக்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளரான வளர்மதியும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட போது 2008 குற்றமற்றவர்கள் என விடுதலை செய்யப்பட்டார்கள். மௌபீம பத்திரிகையின் ஊடகவியலாளர்களான முனிசாமி பரமேஸ்வரியும் சுசந்திகாவும் 2006 குற்றமற்றவர்கள் என விடுதலை செய்யப்பட்டனர். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட உதயன் சுடரளி பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியரும் தற்போதைய காலை கதிரின் பிரதம ஆசிரியருமான வித்யாதரன் 2009 பிப்ரவரியில் கைது செய்யப்பட்டார். இருந்த போதிலும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பால் நிரூபிக்க முடியாமல் போனது. இறுதியில் நிரபராதியாக அவர் விடுதலை செய்யப்பட்டார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த டென்மார்க் கல்லூரி மாணவி சித்ரா மீதான வழக்கு சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்திருந்தது. அனைத்து குற்றச்சாட்டு இருந்து 1996 விடுதலை செய்யப்பட்டார். அவரை மீண்டும் டென்மார்க் குடியுரிமை வழங்கி அழைத்துக் கொண்டது. இந்த சம்பவத்தை பதிவு செய்ய இலங்கை வந்திருந்த டென்மார்க் ஊடகவியலாளர்கள் நால்வர் பாதுகாப்பு தரப்பால் தடுத்து வைக்கப்பட்டாலும் கௌரி சங்கரியும் கேவி தவராசாவும் இணைந்து மேற்கொண்ட சட்ட நடவடிக்கைகளால் அவர்கள் நால்வரும் விடுவிக்கப்பட்டார்கள்.
ஜோன் என்ற பெண் தனது மகனை தேடி ஐரிஸில் இருந்து இலங்கை வந்தபோது 1996 கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். கதிரேசன் கோவில் தர்மஹத்தா வீரசுப்பிரமணியத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 2000 விடுதலையானார். 2006 கொலை செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் தொடர்பான நீதவான் நீதிமன்ற வழக்கிலும், 2016 சட்டமா அதிபரினால் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலும், சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசாவின் ஆலோசனையின்படி ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா பாதிக்கப்பட்ட ரவிராஜ் குடும்பத்தினர் சார்பில் ஆஜரானார். முன்னாள் வெளிநாட்டு அமைச்சர் கதிர்காமர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி 2019 விடுதலை செய்யப்பட்டார். குற்ற புலனாய்வு அதிகாரி தர்மதாச கைது செய்யப்பட்டு 2019 விடுவிக்கப்பட்டதை அடுத்து அவரது ஓய்வூதியம் தொடர்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசாவினால் அடிப்படை மனித உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அவ்வழக்கில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கையில் அரசு தரப்பினால் பாதிக்கப்பட்ட தர்மதாசவுக்கு 55 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. டியூப்டமிழ் பணிப்பாளரும் ஊடகவியலாளருமான திவினியா நிலு சினிமான் 2021 கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு 2022 பிணையில் விடுவிக்கப்பட்டார். இனமத பேதமின்றி சகோதரத்துவத்துடன் அனைத்து மக்களின் ஏகோபித்த சட்டத்தரணியாக இலங்கை மட்டுமல்லாது சர்வதேச அளவிலும் புகழ்பெற்ற சட்டத்தரணியாக வலம் வந்தவர். நாட்டின் பல முக்கிய வழக்குகளில் முன்னின்று ஆஜராகியதுடன் சட்டவாட்சியை நிலைநிறுத்துவதில் இவரது பங்கு அளப்பெரியது. கொழும்பில் பிரபல சட்டத்தரணியாக மிளிந்த இவர் பல சவால்கள் மிக்க வழக்குகளை மிக துணிச்சலுடன் நெறிப்படுத்தி வாதாடிய இரும்பு பெண்மணி. சட்டவிரோதமான கைதுகள், தடுப்பு காவல்களில் இருந்து அப்பாவிகளை விடுவித்தல், ஜனநாயகத்தினை பாதுகாத்தல், குரலற்றவர்களுக்காக குரல் எழுப்பவும் கௌரி சங்கரி தவராசா முன்னெடுத்த அத்தனை நடவடிக்கைகளுக்கும் உயர் நீதிமன்ற கட்டிட தொகுதியின் ஒவ்வொரு கற்களும் சாட்சி சொல்லும். அத்தகைய ஒரு ஆளுமை மிக்க பெண்மணி அவர் என்று இலங்கை சட்டத்துறையில் கனவுகளுடன் தடன் பதிக்கும் எண்ணற்ற பல கனிஷ்ட சட்டத்தரணிகளை நல்ல ஆசானாய் மட்டுமன்றி நல்லதொரு தாயாக பேரன்பு காட்டி நெறிப்படுத்தி நாட்டின் சிறந்த சட்டத்தரணிகளாக அவர்களை உருவாக்கிய சாதனை பெண்மணி. அன்னாரின் திடீர் மறைவு நீதியரசர்கள் உட்பட சிரேஷ்ட சட்டத்தரணிகள் கனிஷ்ட சட்டத்தரணிகளின் ஒட்டுமொத்த சட்டத்துறையையும் மௌனிக்க வைத்துள்ளது. இலங்கை சட்டத்துறை வரலாற்றில் தனக்கென ஓர் நிலையான இடம் பதித்த அஞ்சா நெஞ்சம் கொண்ட சட்டத்துறையின் சரித்திர நாயகியின் இழப்பானது நீதித்துறைக்கும் அனைத்து இன மக்களுக்கும் அவரது அன்பு குடும்பத்தவர்களுக்கும் ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். மற்றவர்களுக்காகவே தம் வாழ்வை அர்ப்பணிக்கின்ற மனிதத்தின் அன்புருவாகவே அவர் என்றும் எம் நினைவுகளில் நிலைத்திருப்பார். சட்டத்துறையில் கடமையாற்றுபவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அமரர் திருமதி கௌரி சங்கரி தவராசா அவர்களும் பதிவாகின்றார். இவர்களுடைய நினைவுகள் சுமந்து டியூப் தமிழின் நன்றிகளோடும் அஞ்சலிகளோடும் நாங்கள் விடைபெறுகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம்.